அண்ணாமலையினுடைய வீழ்ச்சியை எதிர்பார்க்கும், அண்ணாமலை விழுந்தால் மகிழ்ச்சி அடையவும் பாரதிய ஜனதா கட்சிக்குள் பல பேர் இருக்கிறார்கள். இது வந்து தமிழிசை வெளியே சொல்றாங்க. இந்த ஊமை கோபத்தோடு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் பிஜேபிக்குள்ள. ஆமாம், திமுகவை வீழ்த்துவதற்காக புறப்பட்டு அதன் மூலமாக அமைக்கப்பட்ட கட்சி தான் எம்ஜிஆரால் அதிமுக. காலம் முழுவதும் எம்ஜிஆர் தீய சக்தி தீய சக்தின்னு திமுகவை மக்கள் முன்னால் சொல்லியிருக்கார். சந்தர்ப்பவாத சாகசங்களை வைத்து கொண்டே இங்கும் அங்குமாக மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடியவர்களுக்கு நடுவே நான் நிற்கிற இடத்தில் நிற்கிறேன், யாரோடும் எனக்கு கூட்டணி இல்லை என்று தொடர் தோல்விகளுக்கு பின்னாலும் துவண்டு விடாமல் இந்த எல்லைக்கோட்டை அவர் எட்டி இருக்கிறார். விஜய் அவர்கள் வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றீங்களே, அதுல எத்தனை சார் வாக்கா மாறும்? அதுதான் சொல்ல வரேன். அத ரசிகர் வாக்குகள் அதிகபட்சம் போனாலும் 7-8 விழுக்காடுக்குள்ள தான் இருக்கும். அது 10 விழுக்காடு கூட தொடாது. நீங்க வெறுமனே ரசிகர்களை மட்டும் வைத்துக் கொண்டு விஜய் அரசியலுக்கு வரல. விஜய் ஒன்றும் விவரம் இல்லாதவர் இல்லை. விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது தன்னுடைய ரசிகர்கள் என்பது ஒரு பக்கம், அவர் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர். சீமான் விஜய் திருமாவளவன் என்றால் அது ஒரு வலிமை மிக்க கூட்டணி. சமூக நீதி பேசுகிற இவர்கள் என்றைக்காவது ஒரு பட்டியல் வகுப்பில் உள்ளவரை ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக வைத்திருக்கிறார்களா, உள்துறை அமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார்களா, போக்குவரத்து துறை அமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார்களா? இளைய பாரத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட காமராஜர் மக்கள் கட்சி இயக்கத்தோட நிறுவன தலைவர் தமிழருவி மணியன் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணியில இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே ஒரு பெரிய லெவலில் வந்து இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? ஏன்னா டிஎம்கே 40-40 எப்படி சார் வந்து அவங்களால வந்து வின் பண்ணியிருக்க முடியும்? ஏன்னா அந்த ஓட் ஷேரிங் வந்து இப்போ பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் பிரிஞ்சதுனால மட்டும்தான் வந்து டிஎம்கேனால 40-40 அடிக்க முடிஞ்சது. அப்படி இந்த ஏஜ் இது பார்க்கும்போது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக இவங்களால ஒரு 16 தொகுதியிலேயாவது இவங்களால வீழ்ச்சி அடைஞ்சிருக்க முடியும் இல்லை சார்? அப்போ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எங்கள் அண்ணாமலை மிஸ் பண்ணிட்டாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில வந்து நிக்கிறதா வந்து ஒரு பேச்சு அடிப்படுது. அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாரு? இப்ப இதே மாதிரியான ஒரு இருந்தா கண்டிப்பா பிஜேபி வந்து ஓட் ஷேரிங்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது நம்ம டினை பண்ணல. ஆனா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து எங்க மிஸ் பண்ணியிருப்பார் அவர்? இதை ரெண்டு விதமாக நாம் பார்க்கணும். இப்பொழுது தமிழிசையை பற்றி நான் கடுமையான விமர்சனங்களை வைச்சேன், ஆனால் தமிழிசை சொன்ன கருத்து எனக்கு உடன்பாடானது. அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் நாம் பெருவாரியான இடங்களில் வெற்றியை பெற்றிருப்போம் என்பது தமிழிசையினுடைய கருத்து. தமிழிசையின் நோக்கம் என்னவென்றால் நாம் ஒன்றாக இருந்திருந்தால் நாம் வந்து வெற்றி பெற்றிருக்கலாம், தென் சென்னையில் நாம் போயிருக்கலாம். ஆனால் அப்பொழுதும் இவங்க ரெண்டு பேர் ஓட்டையை சேர்த்தால் கூட அதை தாண்டி தான் தங்கச்சி பாண்டியனுடைய வாக்கு இருக்கு. அதனால அப்படி ஒரு நிலை வந்திருந்தாலும் இந்த அம்மா வெற்றி பெற்றிருக்க முடியாது. தென் சென்னை பேச இல்லை, நான் சொல்றேன் பொறுமையா உங்களுக்கு. அதனால அது அல்ல, அவர்களுக்கு என்னன்னா இது வந்து நாம் அத்தனை பேருடைய வாய்ப்புகளையும் அண்ணாமலை இப்படி வந்து சிதைச்சிட்டாரு என்கிற கோபம். இது வந்து தமிழிசை வெளியே சொல்றாங்க. இந்த ஊமை கோபத்தோடு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் பிஜேபிக்குள்ள. ஆமாம், அதாவது அண்ணாமலையினுடைய வீழ்ச்சியை எதிர்பார்க்கும், அண்ணாமலை விழுந்தால் மகிழ்ச்சி அடையவும் பாரதிய ஜனதா கட்சிக்குள் பல பேர் இருக்கிறார்கள். காரணம் என்ன சார்? அவர் இல்லைன்னா இத்தனை நாளைக்கு வந்து இவ்வளவு தூரம் பிஜேபி வளர்ந்துருக்காதுன்ற உண்மையை அவங்களால அதை அக்செப்ட் பண்ணி தானே சார் ஆகணும். இல்லை, நான் அதாவது ரெண்டு விஷயங்கள், அரசியல் என்பது அது வந்து நீங்கள் அரிஸ்டாட்டில் சொல்லுவான், பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ் என்ன, அது சாதாரணமான விஷயம் இல்லை, தலைமை சார்ந்த அறிவியல். அதில் எந்தெந்த காயை எந்த நேரத்தில் எப்படி நகர்த்தி விளையாடுவது என்பது தான் முக்கியம்.
நீங்கள் வெறுமனே உழைப்பதனாலோ வியர்வையை சிந்துவதனாலோ வாயை திறந்து அன்றாடம் பேசி கொண்டிருப்பதனாலோ நீங்கள் வந்து ஒரு கட்சியை வெற்றி பாதையில் கொண்டு போயிட முடியாது. புரிகிறதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை என்னை வீட்டில் சந்தித்து பேசின போதே நான் அண்ணாமலையிடம் தெளிவாக சொன்னேன், திமுக அதிமுக இரண்டும் அல்லாத மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரே அரசியல் தவம். இதற்காகத்தான் நான் ஒரு 55 ஆண்டுகள் நான் வந்து வேள்வி நடத்தியிருக்கேன். நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தான் நீங்கள் செய்ய வந்திருக்கிறீங்க. நான் என்னுடைய 30 வயது 40 வயதில் எவ்வளவு கடுமையாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கு எதிராக களமாடினேனோ அதைத்தான் இப்பொழுது நீங்கள் செய்கிறீங்க. புரிகிறதா? ஆனால் நான் உங்களுக்கு அன்பாக சொல்வது, 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கானது, உங்களுக்கானது இல்லை. அதனால் மோடிக்கு வரக்கூடிய வாக்குகள் பெருக வேண்டும். மோடியின் ஆட்சி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோட பெரும்பான்மையோடு உட்கார வேண்டும். அதனால் இந்த நேரத்தில் இந்த திமுகவினுடைய வலிமையான கூட்டணியை நீங்கள் உடைக்க வேண்டுமென்றால் தனியாக உங்களால் முடியாது. புரிகிறதா? நீங்கள் வந்து 40 எங்களுக்கே என்று ஒரு பக்கம், 40 நமதே என்று குரல் கொடுக்கிறார்கள். அது ஒரு வலிமையான கூட்டணி. அந்த கூட்டணியை முறியடிக்க நாம் சில வியூகங்களை வகுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிமுகவோடு தான் போக வேண்டும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், காலம் முழுவதும் திமுக அதிமுக இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வங்கக்கடலில் வீசி எறிய வேண்டும் என்று சொன்ன தமிழறிவி மணியன் தான் அண்ணாமலை என்னை வீட்டில் சந்தித்த பொழுது சொன்ன, 2024 இருக்கிறது, திஸ் இஸ் நாட் ப்ராப்பர் டைம். இதில் 2024 முடிங்க, 2026 நோக்கி போகும்போது நாம் என்னன்னு யோசிப்போம். இப்பொழுது நீங்கள் 2024 அதிமுக பாஜக கூட்டணி பாமக எல்லாம் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி இருந்திருந்தால் இப்பொழுது நானே உட்கார்ந்து அந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக அதிமுக பெற்ற வாக்குகள் பாஜக பெற்ற வாக்குகள்னு வரிசையாக கூட்டினா 14 தொகுதிகளில் வெற்றி பெறுவார். கண்டிப்பாக சார், 14 தொகுதிகள், இப்போ 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட 14 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் திமுக கூட்டணியே அப்படியே சார் அவங்க கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க சார், அவங்க கண்டிப்பாக ஷேக் ஆகிருப்பாங்க. அந்த அவர்கள் என்ன யோசிப்பது, திமுக கூட்டணியே தடுமாறி இருக்கும், தள்ளாடி இருக்கும். நீங்கள் எந்த எதிரியை வீழ்த்த நினைக்கிறீர்களோ முதலில் அவனை தடுமாற செய்ய வேண்டும். அவன் நிலை தடுமாறுகிற பொழுது நீங்கள் தட்டி விட்டால் விழுந்து விடுவான். அப்போ நீங்கள் அவர்கள் வந்து பயத்தோடு, இப்பொழுதே நாம் இவ்வளோ இழந்துட்டோம், நம்ம 2026 ஆட்சியை பெற முடியுமா முடியாதா என்ற மனக்கலக்கத்தோடு அவர்கள் தேர்தலை சந்திக்கிற சூழலை உருவாக்க வேண்டும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு தற்சமயம் கூட்டணியில் இருக்கட்டும். ஆமாம் சார், உங்களுக்கு நிறைய வயது இருக்கிறது, நிறைய காலம் இருக்கிறது, தற்சமயம் இது வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு அவருக்கு சொன்னேன். சொன்னதோடு நான் நிற்கலை. நான் சேலத்தில் ஒரு கல்லூரியில் பேசுவதற்காக போனேன். அப்பொழுது தான் வந்து எடப்பாடி பிஜேபியிலிருந்து விடுபட்டு வெளியே போக போகிறார் என்று செய்திகள் வந்து வட்டமிட்டு கொண்டிருந்த நேரம். நான் எடப்பாடியினுடைய உதவியாளரோடு தொடர்பு கொண்டு எடப்பாடியை சந்திக்கணும்னு சொன்னேன். அவர் உடனடியாக, ஐயா 12 மணிக்கு நீங்கள் இருக்காரு வெளியே போகிறதுக்கு, நீங்கள் வரீங்கன்னு சொன்னேன், உடனே சந்திக்கிறேன்னு சொன்னார். யா வாங்க யாங்க, 90 நிமிஷம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசணும், 1.5 மணி நேரம். அதில் நான் சொன்னேன், எடப்பாடிக்கு நீங்கள் தவறு செய்யாதீங்க, உங்களுக்கு எதிரி யார், திமுக. திமுகவை வீழ்த்துவதற்காக புறப்பட்டு அதன் மூலமாக அமைக்கப்பட்ட கட்சி தான் எம்ஜிஆரால் அதிமுக. காலம் முழுவதும் எம்ஜிஆர் தீய சக்தி தீய சக்தின்னு திமுகவை மக்கள் முன்னால் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆருக்கு பிறகு வந்து ஜெயலலிதா திமுக மட்டும் தீய சக்தி இல்லை, கருணாநிதி என்கிற மனிதனே தீய சக்தி என்று தனி மனித தாக்குதலிலே ஈடுபட்டிருக்கிறார். உங்களுக்கு எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது. அவர்கள் வடக்கு நோக்கி போகிறார்கள், நீங்கள் தெற்கு நோக்கி போகிறீர்கள் சித்தாந்தத்தில்னு ஒன்றுமே கிடையாது. அது தமிழ் வாழ்கன்னா நீ உனக்கும் தமிழ் வாழ்க, அவனை இந்தி ஒழிகன்னா நீ இந்தி ஒழிக, நீட்டு வேணான்னா உங்களுக்கும் நீட்டு வேண்டாம், மாநில உரிமை அதிகமாக இருக்கணும்னா மாநில உரிமை, எதில் நீங்கள் மாறுபட்டவர்கள், எல்லாமே ஒன்று தான், டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின், ஒன்று தான். ஆனால் இந்த கட்சி என்பது அதிமுக திமுகவை வீழ்த்துவதற்காக பிறந்த கட்சி.
அதனால் இதை செய்தது எம்ஜிஆர், இதை செய்தது ஜெயலலிதா, இதை செய்வதற்காக வந்து பொதுச் செயலாளராக உட்கார்ந்திருப்பவர் தான் நீங்கள். அதனால் நீங்கள் வந்து இந்த பிஜேபியோடு கூட்டணியை தொடருங்கயான். அவர் ரொம்ப அன்பாக இனிமையாகத்தான் பேசினார். ஒன்றும் ஒரு மோஞ்சொலிக்கலை, மாற்று கருத்து இல்லை. அவர் சொன்னார், இல்லையா அண்ணாமலை வந்து எங்களை ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டாரு, அவர் ஜெயலலிதாவை எங்கள் அம்மா விமர்சனம் பண்ணார், அண்ணாவை விமர்சனம் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் பண்ணும்போது எங்கள் தொண்டர்கள் ரொம்ப மன காயப்பட்டிருக்காங்க. எங்கள் தொண்டர்கள் காயப்பட்டிருக்கும் போது நாங்கள் எப்படியா அந்த கூட்டணி அமைக்க முடியும், அமைச்சால் அந்த கூட்டணி ஒட்டாது. அதனால் நாங்கள் வந்தேன். நான் சொன்னேன், அண்ணாமலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அண்ணாமலை விமர்சனம் வைத்தார் என்பது சரி, ஆனால் அண்ணாமலை அகில இந்திய கட்சியின் மாநில தலைவர், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஐ கேனாட் டிசைட் ஹிம்செல்ஃப். நீங்கள் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இருந்து வருதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான், செயல்படுத்துகிற இடத்துல தான், அவ்வளோதான். ஏனென்றால் தேசிய கட்சியில் நான் நீண்ட காலம் இருந்தவையா, நான் காங்கிரஸ் கட்சியில் மாநில பொதுச் செயலராக இருந்திருக்கிறேன், ஏஐசிசி உறுப்பினராக இருந்திருக்கேன், எல்லாம் இருந்திருக்கேன். தனித்தே செயல்பட முடியாது. மேலிடம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நீங்கள் நடத்தணும். அது இந்திரா காந்தியின் மூலமாக வந்த நோய், 1967 இருந்து அந்த நோய் எல்லா தேசிய கட்சிக்கும் பரவிடுச்சு. நான் என்ன சொல்கிறேனோ அதை செய், உன் கருத்துக்கு இங்கே இடை இல்லை. அதுதான் இன்றைக்கு மோடி அமித்ஷாவானாலும் சரி, வேற எந்த தேசிய கட்சியாகனாலும் சரி. அதனால் சொல்வது அண்ணாமலை, ஆனால் மோடியும் அமித்ஷாவும் உங்களை மதிக்கிறாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் கூட்டினாங்க, உங்களை அழைப்பி விட்டாங்க. உங்களுக்கு வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வத்தை அழைக்கலை, டிடிவி தினகர்னு அழைக்கலை, சசிகலாவை அழைக்கலை, உங்களை மட்டும்தான் அழைச்சாங்க. உங்களை வந்து பிரதமர் இடது பக்க நாற்காலி போட்டு உட்கார்ந்து உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தார். அவரை பாருங்கள், நீங்கள் அவரோட பேசுங்க, அவரோடு பேசி இந்த உடன்பாடை கொள்ளுங்க. காரணம், நான் இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட வந்து சொல்வது, இந்த திமுகவை இன்றைக்கு நீங்கள் வீழ்த்த தவறினால் 2026 உங்களால் ஒரு நாளும் வீழ்த்த முடியாது. அதனால் தயவுசெய்து இது செய்யுங்க. ஒன்று, இஸ்லாமிய பெருமக்கள் வாக்குகள் பிஜேபியோடு இருப்பதனால் நாம் இழந்து விட்டோம், அதை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திரும்ப வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது தவறு, தவறான முடிவு. நீங்கள் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் உட்பட அந்த மத்திய அரசு கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்தில் ஆதரவாக வாக்களித்தவர்கள் நீங்கள். இதையெல்லாம் எந்த இஸ்லாமியரும் மறக்க மாட்டாங்க. நீங்க தொடர்ந்து 10 ஆண்டுகள் அந்த பிஜேபியோடவே இருந்திருக்கிறீங்க. அப்போ உங்களை தங்கள் எதிரிகளாகத்தான் பார்ப்பாங்க. திடீரென்று ஒரு நாள் வந்து நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அது திமுகவோடு தான் போவாங்க. இல்லாத ஓட்டுக்காக இருக்கிற ஓட்டை இழக்காதீங்க. நான் சொன்னேன், அவர் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை மீது உள்ள வருத்தத்தை தான் என்னிடம் வெளிப்படுத்தினார். சரியாக நம்ம பார்ப்பையான்னு வந்துட்டேன். அதனால் இது நடந்திருக்கக்கூடாது. இப்போ இது நடந்ததுனால வந்து இதற்கு பிறகும் வந்து எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் ஒரு பக்கம் போனாங்க, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று எடப்பாடியே சொல்ல, இந்த பக்கம் வந்து நாங்கள் வந்து கோட்டையை நோக்கி புறப்பட்டுட்டோன்னு அண்ணாமலை பேச, இதெல்லாம் வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாது. நான் இப்பொழுது சொல்கிறேன், அண்ணாமலை எனக்கு நண்பர் தான், ஆனால் நான் சொல்கிறேன், பக்குவம் இன்னும் போதாது. அரசியல் களத்தில் நீங்கள் வந்து வெறும் வேகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியலில் களமாட முடியாது. அவசியம் தேவை. அதனால் நான் எல்லா நேர்காணலையும் மறவாமல் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஜெர்மனியுடைய அயன் மேன், இரும்பு மனிதன் பிஸ்மார்க் சொல்றான், ஒன் ஷுட் நாட் ஃபைட் ஆன் டூ ஃப்ரண்ட்ஸ் அட் த சேம் டைம். பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் களம் அமைத்து போராடினால் வீழ்வது நீங்களே தவிர எதிரிகள் இல்லை. அதனால உங்களுடைய சக்தியை நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் சிதறடிக்க கூடாது. முதலில் எது பெரிய தீமை, எது பெரிய பகை, அதை அழிப்பதற்கு இவனை அனுசரிச்சு அழைச்சிக்கோ, இவனோடு சேர்ந்து அவனை வென்று அதற்கு பிறகு இவன் பக்கம் திரும்பு.
சார், உண்மையாகவே மக்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்கல்ல சார், யாருக்கு தான் நம்ம ஓட்டு போடுறது அப்படின்னு. ஏன்னா திராவிட சித்தாந்தம் வேண்டாம் அப்படின்றது இப்போ முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க அதிமுக திமுக அப்படின்னு பார்த்துட்டே வந்திருப்பாங்க. அவங்க அது ரத்தத்திலேயே ஊறி இருக்கும், அதனால் அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, டெக்னாலஜி அப்புறம் வந்து நிறைய புரிதல் இருக்குது. அரசியல் புரிதல் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்களால ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியும், ஓகே இவருக்கு ஓட்டு போடலாம், நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது அவங்களுக்கு ஏற்பட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரமாவது வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு இவர் இது பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் மிஸ் பண்ணதுனால 2026 நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தலை பார்க்கும்போது இந்த இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணனா கொஞ்சம் கஷ்டம் தானே சார். ஏன்னா இது வந்து இட் வுட் பி எ சூசைடல் ஆக்ட் சார். இன்னொன்று 2026 வந்துல்ல சார், மும்முனை போட்டியா இல்லை 4 முனை போட்டியான்னு வர இன்னொரு பக்கம் பேசப்படுது. ஏன்னா 2026 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர், இங்கே வந்து அண்ணாமலை அவரும் வந்து நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ புதுசாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னுட்டுன்னு விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து சீமானோட கூட்டணியில் போகிறாரு அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பார்க்கப்படும் போது இங்கே எப்படி சார் வந்து வாக்கு ஷேரிங் பிரியும்? இதுதான் வந்து நீங்கள் இவற்றையெல்லாம் நெஞ்சில் நிறுத்தி நீங்க ஒரு களத்தை அமைக்கணும். ஒரு பக்கம் திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இது ஒரு பக்கம் 2026 வந்து நிற்கும். இன்னொரு பக்கம் பிஜேபி, அதிமுக, பாமக போன்ற மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வலிமையாக ஒரு கூட்டணியை உருவாக்கணும். தேமுதிக எல்லாமே, தேமுதிக ஏற்கனவே அதிமுக, அதனால எல்லாமே சேர்ந்து இன்னொரு பக்கம் உருவாக்கணும். இது ரெண்டு பக்கம் ரெண்டு வலிமையான அணி வருகிற போது விஜயினுடைய அரசியல் பிரவேசம் நடக்கிறது. விஜயும் சீமானும் ஒன்றாக சேருவார்கள். விஜயும் சீமானும் சேரும்போது சீமான் 8 விழுக்காடு வாக்குகள் தனக்கு இருப்பதை அவர் நிரூபிச்சிட்டார். அங்கீகாரம் வந்துடுச்சு சார். ஆமாம், அங்கீகாரம் வந்திருக்க, நான் அதை பாராட்டுறேன். அதாவது சந்தர்ப்பவாத சாகசங்களை வைத்து கொண்டே இங்கும் அங்குமாக மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடியவர்களுக்கு நடுவே நான் நிற்கிற இடத்தில் நிற்கிறேன், யாரோடும் எனக்கு கூட்டணி இல்லை என்று தொடர் தோல்விகளுக்கு பின்னாலும் துவண்டு விடாமல் இந்த எல்லைக்கோட்டை அவர் எட்டி இருக்கிறார். அது பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா சீமானிடம் 8 விழுக்காடு வாக்கு இருக்கிறது, இன்னும் கூடும். இப்பொழுது வந்து விஜய் வருகிறார். விஜய் வருகிற பொழுது வெறி பிடித்த ஒரு இளைஞர் கூட்டம், ரசிகர் கூட்டம் அது. சீமானோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழ் தேசியத்தின்பால் ஈடுபாடு கொண்ட ஒரு கூட்டம். சார், அவங்க இளைஞர்கள் கூட்டம் தான் சார். அதனால் நான் சொல்றேன், அது தமிழ் தேசியத்தின்பால் ஈடுபாடு கொண்ட இளைஞர் கூட்டம். அதையும் இதையும் ஒன்னா பார்க்க கூடாது நீங்க. அது வந்து தமிழ் தேசியம் என்ற கருத்தியலின் மீது ஈடுபாடு கொண்ட இளைஞர் கூட்டம் சீமானோடு இருக்கு. இது வந்து படம் பார்த்தே நம்முடைய விஜயை எப்படி ரஜினிகாந்தை ஒரு கடவுள் நிலையில் மக்கள் ஒரு கட்டத்தில் நினைத்தார்களோ அது போல இவரை அந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. சார், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சாரி, விஜய் அவர்கள் வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றீங்களா, அதுல எத்தனை சார் வாக்கா மாறும்? அதுதான் சொல்ல வரேன். அதை ரசிகர் வாக்குகள் அதிகபட்சம் போனாலும் 7-8 விழுக்காடுக்குள்ள தான் இருக்கும். அது 10 விழுக்காடு கூட தொடாது. புரியுதா? ஆனால் 8 விழுக்காடு வரும் 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 ஏனென்றால் அது வேற விஷயம் இருக்கா இல்லை. நீங்கள் வெறுமனை ரசிகர்களை மட்டும் வைத்துக்கொண்டு விஜய் அரசியலுக்கு வரல. விஜய் ஒன்றும் விவரம் இல்லாதவர் இல்லை. விஜய் அரசியலுக்கு வரும் பொழுது தன்னுடைய ரசிகர்கள் என்பது ஒரு பக்கம், அவர் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் கிறித்துவர். அந்த கிறித்துவராக இருக்கக்கூடிய போது கிறித்துவர்களுடைய வாக்குகளை தன் பக்கம் இழுக்கக்கூடிய திமுகவிடம் இருந்து கிறித்துவர்கள் வாக்குகளை அப்படியே எடுப்பதற்கான வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறது. சிறுபான்மை வாக்குகளை இப்போ ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய இடத்துல திமுக இருக்கு. புரியுதுங்களா? அதனால தான் அவர் கட்சியை தொடங்குற பொழுதே கொடுத்த அறிக்கையில் தெளிவாக சொல்றாரு, மதச்சார்பின்மை என்பது எங்கள் கொள்கை, எல்லா மக்களுக்குமானது எங்களுடைய கொள்கைன்னு சொல்லும்போது அவர் குறிவைப்பது ஒன்று மதச்சார்பின்மை என்று சொல்லும் போதே திமுகவை அவர் வீழ்த்துவது, ரெண்டாவது சிறுபான்மை என்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓரளவு திமுகவின் பக்கம் போனாலும் பெரும்பான்மை கிறித்துவர்கள் இவரோடு வரலாம். ஆமா சார், ஏன்னா திராவிடன்ற பேர் இல்லாத போதே அதுக்கு அகைன்ஸ்ட்ன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், அதனால நீங்கள் இந்த சீமான் வாக்குகளையும் விஜய் வாக்குகளையும் சேர்த்தாலே நீங்கள் ஒரு 15 விழுக்காடு வாக்குகள் வந்துடுவீங்க. ஒரு கால்
இப்பொழுது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளும் கூட. எனவே அவர் தன்னுடைய வளர்ச்சிக்கேற்றார் போல் சட்டமன்றத்தில் தனக்கான இடங்கள் ஒதுக்கப்படுமா என்று அந்த கூட்டணியில் அவர் எதிர்பார்ப்பார், அழுத்தம் கொடுப்பார். ஒருகால் அந்த அழுத்தத்திற்கு ஏற்றாற்போல் இடங்களை பெற முடியவில்லை என்றால் அவர் இங்கே வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இவையெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான், அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு, ஒரு ப்ராபபிலிட்டி. அப்படி ஒன்று நடந்து விட்டதுன்னு வச்சுங்களேன், சீமான் விஜய் திருமாவளவன் என்றால் அது ஒரு வலிமை மிக்க கூட்டணி. அப்போது இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே திமுக வலிமையான கூட்டணியாக இருக்கு. இந்த லட்சணத்தில் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அதிமுக சொல்லி களத்திற்கு வருவதும், அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அண்ணாமலை கர்ஜிப்பதும், ரெண்டு பேருக்குமான ரெண்டு பள்ளம் வெட்டப்பட்டிருக்கும், அதில் ரெண்டு பேரும் போய் விழுவார்கள். இதான் நடக்கும். சான்சஸ் இருக்கா சார்? இப்போ இவ்வளோ இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க யோசிச்சிருக்கமா, யோசிப்பாங்களா? திருப்பி சேரத்துக்கான யோசிக்கணும், யோசிக்கணும். நீங்க வந்து இவ்வளோ பேசிட்டு திருப்பியும் வந்து சேர்ந்தா அப்புறம் அது வேற. அது ஆங்கிலத்தில் ஒரு சொற்றோடு ஒன்று, நெசசிட்டி ஹேஸ் நோ லா என்று. நெசசிட்டி ஹேஸ் நோ லா. நீங்கள் இப்படி என்ன, நம்ம ஐயோ நம்ம நேற்று அப்படி பேசணுமே அவரை பற்றி, இவரை பற்றி பேசணுமே, எப்படி அவர் முன்னால் நிற்பது என்பது இல்லை. மக்கள் யோசிப்பாங்க சார். மக்களை பற்றி எவனும் கவலைப்படுறது, மக்களே கவலைப்படுறது இல்லை. நான் சொல்றேன் கேளுங்க, 75 இந்திரா காந்தி நெருக்கடி நிலை கொண்டு வந்தார், 76 ஜனவரியில திமுக அரசாங்கத்தை கலைத்து விடுகிறார், புரியுதா? பிறகு திமுகவில் இருக்கிற பெருந்தலைகள் அத்தனை பேரையும் சிறையில் தள்ளுகிறார், ஸ்டாலின் உட்பட அடி வாங்குகிறார்கள், எல்லா விதமான சித்திரவதையும் நடக்கிறது. 76 அதற்கு பிறகு 77 ஜனதா கட்சி ஆட்சி பிடிக்கிறது, ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி வைக்கிறார் கலைஞர். இந்த 76 வரைக்கும் நீங்கள் முரசொலி பத்திரிகை கொஞ்சம் பிரித்து பாருங்க, இந்திரா காந்தியை வந்து பெண் ஹிட்லராகத்தான் அவர்கள் விமர்சனம் வைப்பார்கள். கடுமையான விமர்சனங்கள், கீழிறங்கிய விமர்சனங்கள் நடந்தது, மக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தான். 1980 நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சியைத்தா என்று அழைத்தார் அல்லவா. அப்போ 77 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்காரு. எம்ஜிஆரின் செல்வாக்கை மீறியும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 40 மூன்று இடங்கள்ல தான் அதிமுக வென்றது, 37 இடங்கள் இவர்கள் வெற்றி பெற்றாங்க. இப்போ புரிஞ்சுது சார். அதனால இதில் நேற்று என்ன வேணாலும் விமர்சனம் வைக்கலாம், இன்றைக்கு அந்த விமர்சனத்தை இவர்களும் மறப்பார்கள், மக்களும் மறப்பார்கள். காரணம் இவர்தான் ஒரு வசதியான ஒரு ஸ்லோகம் வச்சிருக்காங்கல்ல, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, அதற்கு பெயர் தான் அரசியல். சார், நான் கடைசியாக ஒரு க்வெஸ்சனோட உங்களை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார் இந்த இன்டர்வியூவை. இப்போ நம்ம வந்து எப்படி அப்படின்னா, பிஜேபி வந்து மைனாரிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை இந்த மாநில அரசுகள் இங்கே கிரியேட் பண்ணிடுச்சு. சரி, இப்போ டிஎம்கே அவங்க வந்து எத்தனை முஸ்லீம் வந்து அமைச்சர்களாக அவங்க வந்து அவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா, இப்போ செஞ்சி மஸ்தான்னு ஒருத்தர் இருந்தார் சார், அவர்கிட்டேருந்து இருக்கிற பொறுப்பையும் பறிச்சிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து உங்களோட சித்தாந்தம் வந்து இங்கே வந்து பெருசாக தப்பாக தானே, நீங்கள் தப்பாக சொன்னீங்க பிஜேபியை, அப்போ அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கணும். ஆனால் நீங்களும் தானே சார், அது இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும். நீங்கள் மஸ்தானை வெளியேற்றியதை விட்டுடுங்க, மஸ்தானுக்கு முன்னால் வந்து நாசரை வெளியேற்றினாங்கல்ல, நாசர் ஒரு சிறுபான்மை பிரிவை சார்ந்தவர் தானே, நாசரை நீங்கள் வெளியேற்றுறீங்க, மஸ்தானை நீங்கள் வெளியேற்றுறீங்க, இது இதெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ தேர்தல் களத்தில் நிற்க வைத்த வேட்பாளர்களில் ஒரு முஸ்லீம் உண்டா? இருக்கா? அது கூட்டணி, அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு நீங்கள் கொடுத்த இடம். திமுகவின் சார்பாக நீங்கள் ஒரு இஸ்லாமியருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்களா? அதை இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும், இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும். அவர்களுடைய நோக்கமே அம்மா இந்த வாக்கு வங்கியாக வைத்துக் கொண்டு இவர்களை பயன்படுத்திக் கொள்ளணும், ஆனால் இவர்களை வளரவிடக்கூடாது. இவர்கள் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களை பயன்படுத்துவதும் அப்படித்தான். நீங்கள் என்றைக்காவது நீங்கள் பட்டியல் வகுப்பு சார்ந்தவர்கள், சமூக நீதி பேசுகிற இவர்கள் என்றைக்காவது ஒரு பட்டியல் வகுப்பில் உள்ளவரை ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக வைத்திருக்கிறார்களா? உள்துறை அமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார்களா? போக்குவரத்து துறை அமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார்களா? யோசிச்சு பாருங்க. வந்த உடனே அவர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஹரிஜன நலத்துறை. ஹரிஜனா? ஹரிஜனன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஹரிஜன நலத்துறை. அப்படி என்றால் நீங்கள் இந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு என்ன நீதி கொடுத்தீங்க? ஆனால் ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த மனிதனை கொண்டு வந்து, பரமேஸ்வரன் என்பவரை, காமராஜர், அவர் வந்து கொண்டு வந்து அறநிலையத்துறை அமைச்சராக்கினார்.
எந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவன் மீனாட்சி கோயிலிலும் காமாட்சி கோயிலிலும் கால் வைக்கக்கூடாது என்று நீ தடுக்கிறாயோ அந்த மனிதனை அமைச்சராக வருவான். அவனுக்கு நீ பரிவட்டம் கட்டி உள்ளே அழைக்க வேண்டும் என்கிற சமூக புரட்சியை ஓசையில்லாமல் செய்து காட்டியவர் காமராஜர். அவரே நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டோம். ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப நாளாக பேசப்படுது. ராகுல் காந்தி வந்திருந்தால் ஜாதி கணக்கெடுப்பு எடுத்திருப்போம் அப்படின்ற மாதிரியும். இப்போ இந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏற்கனவே பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இணைவதற்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டுமே தவிர, ஜாதி 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 என்று ஜாதியை சுமந்து கொண்டிருப்பதன் மூலமாக சமூகம் என்றைக்கு ஒன்றாக இருக்கும்? நீங்கள் சரி, ஒவ்வொரு ஜாதியிலும் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டு அவ்வளவு பேருக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு தந்து விடுவீர்களா? ரிசர்வேஷன் எப்படி சார் எப்படி? அதாவது இப்பொழுது நீங்கள் அரசு வேலை வாய்ப்பே இல்லையாம்மா. முன்பெல்லாம் வந்து படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு என்பது அரசு நிறுவனங்களில் தான் நமக்கு கிடைக்கும். காலி பணியிடங்கள் இருந்தும் இவங்க நிரப்பத்துக்கு லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்குமா பல்வேறு துறைகளில். அதை வந்து இவர்கள் இடஒதுக்கீட்டின் பயனை எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல வழங்கி உட்கார வைப்பது சாத்தியமே இல்லை. அதனால் பீகாரில் வந்து இதை சாதி அடிப்படையில் வந்து அவர் சாதி வாரி மக்கள் கணக்கெடுத்திருக்காரு. ஆனால் அதை அவர் வற்புறுத்தி மோடியிடம் செய்ய முடியாது. ஏனென்றால் இது வந்து சாதி வாரியாக பிரிப்பது என்பதே தவறுமா? ஏற்கனவே மதம் சார்ந்து பிரிந்து கிடக்கிற சமூகம், இதில் சாதி வாரியாக பிரிந்து கிடக்கிற சமூகம், அப்புறம் நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க நான் தெலுங்கு பேசுகிறேன் அவர் மலையாளம் பேசுகிறாருன்னு மொழி வாரியாக பிரிவது, புரியுதுங்களா? இப்படி இனம் மொழி மதம் சாதி என்று தனித்தனியாக கூறு போடுவதற்காமா ஒரு சமூகம், அதற்காக ஒரு அரசியல் அமைப்பு? இப்படி கூறு போடுகிறவர்கள் தான் ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களாக இங்கே வலிமையாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்றாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழறிவு மணியன் தான் வலிமை இல்லாமல் இருக்கான். இது என்ன பண்ணுறது நீங்கள்? ஆனால் இவ்வளோ தூரம் நான் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு பதில் சொன்னீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.